வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல்னா உங்கள் ஹரிபிரசாத். போன வருஷம் 2022 டிசி சைட் அந்த அளவுக்கு அதிக ப்ராஜெக்ட்ஸ் வரலினாலும் மார்வல் சைட் ஏகப்பட்ட படங்கள் சீரீஸ் அது பத்தாததுக்கு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸை அடுக்கி தள்ளியிருந்தாங்க. போன வருஷம் மார்வல் டிசி சூப்பர் ஹீரோ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக 2023 இருக்க போகுது. இந்த வருஷமும் ஏகப்பட்ட மார்வல் படங்கள் சீரீஸ்லாம் வருது, அதே மாதிரி டிசி சைடும் கொஞ்சம் படங்கள் இந்த வருஷம் நிறையவே வருது. ஸோ ஓவராலாக இந்த வருஷம் மட்டும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க வகை 13 ப்ராஜெக்ட்ஸ் மொத்தமா டிசி மார்வல் கிட்ட இருந்து மட்டுமே வரப்போகுது. அதனால இந்த வருஷமும் சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸுக்கு திருவிழா தான். பட் ஸ்டில் 13 ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஈக்குவலான ஹைப் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் எனக்குமே 13 ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஈக்குவலான ஹைப் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சில ப்ராஜெக்ட்ஸுக்கு இப்போதைக்கு ஹைப் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த ஹைப் அடிப்படையில் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்னோட ஆன்டிசிபேட்டட் லிஸ்ட்டை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 13 ப்ராஜெக்ட்ஸையும் என்னோட ஆன்டிசிபேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஆன்டிசிபேட்டட் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோட லிஸ்ட்டை வாங்க உடனே பார்த்துடலாம். இந்த 13 ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறதுலே லீஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டாக எனக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகிறது ப்ளூ பீட்டில் படம். ஸோ ப்ளூ பீட்டில் கேரக்டருக்குன்னு ஒரு படத்தை டிசி இந்த வருஷம் August 18 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஹைப் இப்போதைக்கு எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான ரீசன், ப்ளூ பீட்டில் கேரக்டர் ஓகே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், பட் அந்தளவுக்கு ஃபேமஸான கேரக்டர் கிடையாது, ஐகானிக்கான கேரக்டர்ஸ் கிடையாது. டிசி ஐகானிக்கான கேரக்டர்ஸ்க்கே நல்ல நல்ல படங்களை இது வரைக்கும் அதிகமாக கொடுத்தது கிடையாது. ஆனால் ப்ளூ பீட்டிலுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருவாங்களான்னு இப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ நல்ல படத்தை கொடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல, பட் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் பேட் கேர்ள் படத்தை கேன்சல் பண்ணப்பவே டெக்னிக்கலாக அந்த ப்ளூ பீட்டில் படத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் நினச்சாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் படத்தை கேன்சல் பண்ணல. சொன்னபடி August 18 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் டிசியூவில் ப்ளூ பீட்டிலுங்கிற கேரக்டரை இப்போ தான் மொதல் டைம் இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்கிறனால இந்த ப்ளூ பீட்டில் படம் இப்போ ஆல்ரெடி இருக்க டிசியூவோட எந்த வகையிலையும் மோஸ்ட்டாக கனெக்ட் ஆகாது. அப்படி இருக்கனாலேயே ஒரு சின்ன ரூமர், இப்போ நம்ம ஜேம்ஸ் கன் டிசியூவை ரீபூட் பண்ணிட்டு புதுசாக ஒரு கனெக்டட் யூனிவர்ஸை உருவாக்க ட்ரை பண்ணுறாருல, அந்த கனெக்டட் யூனிவர்ஸில் வரப்போகிற மொதல் படமாக கூட இந்த ப்ளூ பீட்டில் படம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இந்த ரூமர் உண்மையானால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளூ பீட்டிலுக்குன்னு இப்போ தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் வந்ததுக்கப்புறம் டிசியூவை ரீபூட் பண்ண போகிறோம், ஆனால் இதுக்கப்புறம் ப்ளூ பீட்டிலுக்கு படமே வராதுங்கிற மாதிரி இந்த ஒரு படத்தோடு அந்த ப்ளூ பீட்டில் கேரக்டரை விட்டுறாங்க அப்படின்னா அந்த படத்தை எடுக்கிறதே கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பிளாக் ஆடம் படத்தை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஆடம்க்குன்னு இப்போ தான் ஒரு படம் வந்தது, பட் படம் வந்த கொஞ்ச நாள்லேயே டிசியூவை மொத்தமாக ரீபூட் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கப்புறம் பிளாக் ஆடம் கேரக்டருக்கு படமே வராதுன்னு சொன்னதுனால அந்த ஒரு பிளாக் ஆடம் படம் அந்த ஒரு படத்தோடு அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த பிளாக் ஆடம் கேரக்டரையே வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை சப்போஸ் ப்ளூ பீட்டில் படத்துக்கு வந்துருமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு பயத்தினாலையுமே இந்த ப்ளூ பீட்டில் படத்துக்கு அந்தளவுக்கு எனக்கு ஹைப் இல்லை. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், புது கேரக்டருக்கு டிசி படத்தை எடுக்க போகிறாங்க, பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஹைப் இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் இந்த படத்தை லீஸ்ட் ஆன்டிசிபேட்டட் படமாக நான் வச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி அப்படியே அடுத்து நம்பர் 12 இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கிரேவன் த ஹண்டர். சோனி கிட்ட இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை October 6 ரிலீஸ் பண்ண போகிறோன்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக சொன்னபடி டிலே பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்க இந்த படத்துக்கான ஹைப் இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் சோனி மட்டும்தான். ஸோ சோனி இப்போதைக்கு நிறைய ஸ்பைடர்மேன் வில்லன்ஸுக்கு ஸ்பின் ஆஃப் படங்களை எடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான்லாம் ஓகே தான், பட் ஆனால் உண்மையிலுமே ஒரு வில்லன் கேரக்டருக்கு சோலோ படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஹீரோ கேரக்டருக்கு சோலோ படம் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஹீரோவை ரொம்ப நல்லவனாக காமிச்சு அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டரை கொண்டு வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்லபடியாக கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப. பட் அதே ஒரு வில்லன் கேரக்டருக்குன்னு தனி சோலோ படத்தை எடுக்கிறப்ப அந்த வில்லன் கேரக்டரை ஓரளவுக்கு காமிக்கல இருக்கபடியே கொஞ்சம் வில்லத்தனமாக தான் காமிக்கணும். அதே நேரத்தில் அந்த வில்லன் கேரக்டருக்கே அந்த படத்தில் இன்னொரு வில்லன் கேரக்டரை கொண்டு வந்தாகணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட டஃப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அதனால் வில்லன் கேரக்டர்ஸ்க்கு யூஸ்வலாக சோலோ படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சோனி வெனம் படத்திலிருந்து மார்பிஎஸ் அண்ட் கிரேவன் த ஹண்டர்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிறைய வில்லன்ஸுக்கு தான் சோலோ படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு வெனம் படங்கள் ஓகே, எனக்கு பர்சனலாக ரெண்டு படங்களும் ரொம்ப பிடிச்சிருந்து, பட் ஸ்டில் ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டு வெனம் படங்களுக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் மிக்சடு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்படியே மார்பிஎஸ் படத்துக்கு வந்தோம்னா சிம்பிளி வேஸ்ட், அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு படமாக போயிடுச்சு. இந்த நிலைமையில் அந்தளவுக்கு சோனி மேலே நம்பிக்கை இல்லை. மேபி ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற வகையில் சர்ப்ரைஸ் ஹிட்டாக இந்த கிரேவன் த ஹண்டர் படம் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் சர்ப்ரைஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் இந்த படத்தோட ஹைப் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஒரு ரீசனால் இதை நம்பர் 12 வச்சிருக்கேன். அடுத்து இதை ஃபாலோ பண்ணி நம்பர் 11 இருக்கிறது ஃப்ளாஷ் படம். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் டிலே பண்ணி ஃபைனலாக இந்த வருஷம் June 23 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டிலே ஆனாலும் 1 or 2 months மேபி டிலே ஆகலாம், பட் அடுத்த வருஷத்துக்கு டிலே பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. மோஸ்ட்டாக இந்த வருஷமே ஃப்ளாஷ் படம் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் இந்த படம் அடுத்து டிசியூவை ரீபூட் பண்ண போகிறதா சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம்னே வச்சுக்கலாம். இந்த படத்தில் டைம் லைனை பயங்கரமாக ஆல்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் லைனை எப்படியோ ஆல்டர்
ஆல்டர் பண்ணி தான் மோஸ்டா இப்ப இருக்க டிசியூவை ரீபூட்டே பண்ண போறாங்க நினைக்கிறேன். இந்த டைம் லைன் ஆல்டர் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் இந்த ஃபிளாஷ் படம் கொண்டு வர போகுதுங்கிற மாதிரி இருந்தா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகுதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன்ல இந்த படத்தை போய் பார்க்கலாம். பட் மொத்தமா டிசியூவை ரீபூட் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. மொத்தமா ரீபூட் பண்றதுனால அதை எப்படி பண்ணா என்ன, மொத்தமா ரீபூட் ஆக போகுது அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்டிசிபேஷன் கம்மி ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த ஒரு ரீசனாலேயே இந்த படத்து மேல இருந்த ஹைப் கம்மி ஆயிடுச்சு. அதனாலேயே இந்த படத்தை நம்பர் 11ல வச்சிருக்கேன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நம்பர் 10ல இருக்கிறது எக்கோ சீரிஸ். இந்த சீரிஸ் ஆக்சுவலா எப்ப ரிலீஸ் ஆகுங்கிற எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் 2023 எண்டில் செப்டம்பர் அக்டோபர் மாசம் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஃபேஸ் 5ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மார்வல் டிலே பண்ற ஐடியாவில் இருக்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா. அந்த ஒரு ரீசனால ப்ராபப்ளி இந்த வருஷத்தோட எண்டில் இந்த சீரிஸ் இருக்குங்கிறனால அடுத்த வருஷத்துக்கு டிலே ஆகிறதுக்கு கூட லைட்டா வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டிலே ஆகாம சப்போஸ் இந்த வருஷமே இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் இந்த சீரிஸ்க்கான ஹைப் ஓரளவுக்கு அதிகமா இருக்கு. அதுக்கான மெயின் ரீசனும் இந்த சீரிஸ்ல டேர் டெவில் கிங் பின் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எபிசோடு அப்பியர் ஆக போறதா தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு ரீசனால கொஞ்சம் ஹைப் இந்த சீரிஸ் மேல அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி எக்கோ கேரக்டர் மாயா லூபஸ் ஹாக்காய் சீரிஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த கேரக்டருக்காக இந்த சீரிஸை பாக்குற அளவுக்கு இப்ப ஹைப் அதிகம் இல்ல. ஒருவேளை சீரிஸோட ட்ரெய்லர் ஏதாவது ரிலீஸ் ஆகி அதுல இந்த சீரிஸ் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வேணா இந்த சீரிஸ்க்கான ஹைப் அதிகமாகலாம். பட் இப்ப அதுக்கான ஹைப் கம்மியா இருக்கனால இந்த சீரிஸ் நம்பர் 10ல வச்சிருக்கேன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நம்பர் 9ல இருக்கிறது அயன்ஹார்ட் சீரிஸ். ஆல்ரெடி அயன்ஹார்ட் கேரக்டர் ரீரி வில்லியம்ஸ்க்கு பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார்எவர் படத்திலேயே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலுமே அந்த படத்துல கேரக்டரை நல்லா தான் காமிச்சிருந்தாங்க. அயன்ஹார்ட் சீரிஸ்லயும் நல்லபடியா அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அயன்ஹார்ட் கேரக்டருக்காக எனக்கு இந்த சீரிஸ் மேல அந்த அளவுக்கு ஹைப் அதிகம் இல்ல. பட் இந்த சீரிஸ்ல மேஜிக் விசஸ் சயின்ஸ் அப்படிங்கறத மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறாங்களாம். அண்ட் மேஜிக் அப்படின்னு வர பட்சத்துல இந்த சீரிஸ்ல நம்ம மெஃபிஸ்டோ இருக்காருங்கிற மாதிரியும் ஒரு சின்ன ரூமர் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு ரீசனால கொஞ்சம் ஹைப் அதிகம் இருக்கு. அண்ட் மேஜிக் விசஸ் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பிளாட் பிரிமிசே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அதனாலேயே எக்கோ சீரிஸை விட அயன்ஹார்ட் சீரிஸ் மேல இருக்க ஆன்டிசிபேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த சீரிஸோட ரிலீஸ் டேட்டையும் இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் மோஸ்டா இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல சீரிஸ் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்கோ சீரிஸ் மாதிரி இந்த அயன்ஹார்ட் சீரிஸ் அடுத்த வருஷத்துக்கு டிலே ஆக வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. அதனால இந்த வருஷமே இந்த சீரிஸை பார்க்க தான் போறோம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேஜிக் விசஸ் சயின்ஸ் அப்படிங்கறத எப்படி இந்த சீரிஸ்ல காமிக்க போறாங்கன்னு. அடுத்து நம்பர் 8ல இருக்கிறது அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் படம். சோ இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாசமே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஒரு வருஷத்துக்கு டிலே பண்ணி இந்த வருஷம் டிசம்பர் 25 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இனிஷியலா இந்த படத்தோட ஹைப் எனக்கு ரொம்பவே அதிகமா இருந்தது. பட் இந்த டிசியு ரீபூட் நியூஸ்க்கு அப்புறம் அதோட ஹைப் அப்படியே பாதியே குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் படத்துக்கு அப்புறம் ஜேசன் மோமாவோட அக்வாமேன் கேரக்டருக்குன்னு எந்த ஒரு ஃபியூச்சரும் இருக்காது. இந்த படத்துல தான் கடைசியா ஜேசன் மோமாவா அக்வாமேனா அப்பியர் ஆக போறாரு. அண்ட் கடைசி படமா இருக்க பட்சத்துல அந்த கேரக்டர் எண்டிங்கை பர்ஃபெக்டா முடிச்சிருவாங்களான்னு கேட்டா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை ஃபைனலா அக்வாமேன் கேரக்டரோட கடைசி படங்கிற மாதிரியே அவங்க எடுக்க ஆரம்பிக்கல. சோ மிடில் வர ஒரு சீக்வல் படங்கிற மாதிரி தான் அவங்க எடுக்கவே ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த படத்தோடயே அந்த அக்வாமேன் கேரக்டரோட ஸ்டோரியை அவங்க முடிக்க போறது இல்லை. படமே ஓபன் எண்டா தான் முடிய போகுது. பட் ஸ்டில் டிசியூவா மொத்தமா ரீபூட் பண்ண போறாங்கிறனால ஓபன் எண்டோட இந்த படம் முடிஞ்சாலும் அந்த கேரக்டரோட ஜேர்னியை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போறதே இல்லை. சிம்பிளா இந்த படத்தை எடுத்துட்டாங்க, வேற வழியில ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப டிசி இந்த படத்தை ரிலீஸே பண்ண போறாங்க. அந்த ஒரு ரீசனாலேயே ஹைப் அப்படிங்கிறது பாதியா குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அக்வாமேன் 1 என்னோட ஃபேவரட்டான ஒரு படம். அதனால அக்வாமேன் 2 படத்துக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே ஸ்டில் கொஞ்சம் ஹைப்போட நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு ரீசனால இந்த படத்தை நம்பர் 8ல வச்சிருக்கேன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நம்பர் 7ல இருக்கிறது சசம் ஃபியூரி ஆஃப் த காட்ஸ். இந்த படத்தோட ஹைப்பும் இனிஷியலா ரொம்பவே அதிகமா தான் இருந்தது. பட் இப்ப அக்வாமேன் 2 படத்துல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் அந்த சசம் 2 படத்துக்கும். இப்ப வரைக்கும் ஆக்சுவலா ஜேம்ஸ் கனோ இல்ல ஜாக்கரி லெவியோ இதுதான் கடைசி சசம் படமா எனக்கு இருக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் நிறைய இன்சைடர்ஸ் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. மோஸ்டா ஜாக்கரி லெவியோட சசம் கேரக்டரையும் ரீகாஸ்ட் தான் பண்ண போறாங்களாம். அண்ட் இப்ப ரீசெண்டா ட்வேன் ஜான்சன் விட்டு இருந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லயே அடுத்த 4-5 வருஷத்துல டிசி போட்டிருக்க பிளான்ஸ்ல பிளாக் ஆடம் கேரக்டருக்கு பெருசா எந்த பிளானும் இல்ல, அவருக்குன்னு எந்த ஒரு ரோலும் இல்ல. சிம்பிளா பிளாக் ஆடமுக்கு அடுத்த 4-5 வருஷம் எந்த ஒரு படமும் வராதுங்கிற மாதிரி சொல்லிதான் நான் பிளாக் ஆடம் ரோல்ல இருந்து விலக போறேங்கிற மாதிரி ராக் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் பிளாக் ஆடம் சசம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். பிளாக் ஆடமுக்கே அடுத்த 4-5 வருஷத்துல பெருசா எந்த ஒரு பிளானும் இல்ல அப்படிங்கிறப்ப மோஸ்டா சசம் கேரக்டருக்கும் எந்த ஒரு படங்களும் அடுத்த 4-5 வருஷத்துக்கு வராம போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ரீசனாலையும் ஜாக்கர் லேவியோட சசம் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். அவருக்கும் சசம் 2 தான் ஃபைனலா கடைசி படமா இருக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு ரீசனாலேயே அக்வாமேன் 2 படத்துக்கான ஹைப் எப்படி எனக்கு கம்மியாச்சோ இந்த படத்தோட ஹைப்பும் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் மொதல் ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ரீசனால அக்வாமேன் 2 படத்தை விட சசம் 2 படத்துக்கான ஹைப் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த ஒரு ரீசனால இந்த படத்தை நம்பர் 7ல வச்சிருக்கேன். அடுத்து நம்பர் 6ல இருக்கிறது கேப்டன் மார்வல் 2 த மார்வல்ஸ் படம். நம்ம கேப்டன் மார்வலுக்கு அதிகமா ஃபேன்ஸ் இல்லங்கறனால
இதனாலேயே மோஸ்டா இந்த படத்துக்கான ஹைப் நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த படத்து மேலே ஓரளவுக்கு ஹைப் நிறையாவே இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன், இந்த படம் அடுத்து வரப்போகிற மல்டிவர்சல் சாகாவுக்கு முக்கியமான படமாக இருக்க போகுதா. இந்த படத்தில் இன்கர்ஷன்ஸை பற்றி பயங்கரமாக பேச போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. நம்ம மிஸ் மார்வல் போட்டிருக்க பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி இந்த படத்துலேயே ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணிடுவாங்களாம். அதனால் இந்த படம் மல்டிவர்சல் சாகாவுக்கு ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லி இப்போதைக்கு ஹைப்பை அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. பட் இருக்கிற ஹைப் அளவுக்கு படம் டெலிவர் பண்ணுமாங்கிறது ஸ்டில் டவுட் தான். பட் இருந்தாலும் ஹைப் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கனால இந்த படத்தை நம்பர் 6ல வச்சிருக்கேன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்பர் 5ல இருக்கிறது சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ். காமிக்ல இந்த சீக்ரெட் இன்வேஷன் ஸ்டோரி லைன் ரொம்ப பெருசு. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி லைனை வச்சு ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தையே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி லைன் தான். பட் ஸ்டில் இதை சீரிஸா தான் மார்வல் கொடுக்க ட்ரை பண்ண போறாங்க. காமிக்ல இருக்க அளவுக்கு இது பிரம்மாண்டமான ஈவெண்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் மார்வல் ரிலீஸ் பண்ணிருக்க சீரீஸ்லயே இந்த சீரீஸ் ரொம்ப சீரியஸாவும் டார்க் டோன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி லைன் வேற. அதனால மார்வல் இந்த ஸ்டோரியை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க தான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு. அண்ட் இந்த சீரீஸ் தான் அடுத்த ஆர்மர் வார்ஸ் படத்துக்கு லீடப்பாவும் அமைய போகுதாம். அதனால ஓவராலா இந்த சீரீஸ் மார்வலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரும் ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா தான் இருந்தது. ஓவராலா இந்த சீரீஸ் மேல ஹைப் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அண்ட் இதோட எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டையும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் மோஸ்டா மார்ச் மாசத்திலிருந்து சீரீஸ் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாப்போம் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு. அண்ட் சசாம் 2 கேப்டன் மார்வல் 2 இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். சசாம் 2 படம் மார்ச் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மார்வல்ஸ் படம் ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்டா ரிலீஸ் டேட் டிலே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சொன்னபடியே ரிலீஸ் பண்ணதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த வருஷத்தோட நம்பர் 4th மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா எனக்கு இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி வால்யூம் 3 படம். இதே மாதிரி நிறைய ஃபேன்ஸுக்குமே இந்த படம் இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் படமா இருக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன், இதுதான் கார்டியன்ஸோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால கார்டியன்ஸ் டீமுக்கு ஒரு எண்டிங்க இந்த படத்துல கொடுக்க போறாங்க. அந்த எண்டிங் ரொம்ப எமோஷனலா தான் இருக்குங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கண்டிப்பா ஒரு கேரக்டரோட டெத் இருக்குங்கிறதும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அதனால ரொம்ப எமோஷனலா இந்த படம் இருக்கும் நினைக்கிறேன். படத்தோட ரிலீஸ் டேட் மே 5ங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மோஸ்டா டிலே ஆக வாய்ப்பு இல்ல. சோ மே 5ஆம் தேதி ஒரு தரமான சம்பவம் இருக்க போகுது. அடுத்து இந்த வருஷத்தோட 3வது ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இருக்கிறது ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் படம். இந்த படம் ஜூன் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதையும் மோஸ்டா டிலே பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். அண்ட் சோனி என்னதான் லைவ் ஆக்சன்ல கோட்ட விட்டாலும் அனிமேஷனை பக்காவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வெர்ஸ் படத்தை தரமா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை அக்ராஸ் தி ஸ்பைடர்வெர்ஸ் படத்திலையும் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் வேரியன்ஸ் இந்த படத்தில் அப்பியர் ஆக போறாங்க. படமும் கொஞ்சம் அடல்ட் டோனோட இருக்குங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஈவன் என் கேம் லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாகவும் இந்த படம் இருக்குங்கிற மாதிரியும் அங்கங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் இந்த படத்து மேல இருக்க ஹைப் ரொம்ப அதிகம் தான். ஸோ அந்த அளவுக்கு ஹைப்பை இந்த படம் டெலிவர் பண்ணுதான்னு பார்ப்போம். அடுத்து இதை ஃபாலோ பண்ணி நம்பர் 2ல இருக்கிறது லோக்கி சீசன் 2. ஸோ லோக்கி சீசன் 1 நிறைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கியே ஆல்ரெடி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் தான். அதனாலேயே இனிஷியலாக சீசன் 1க்கு ஹைப் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் அந்த ஹைப்பை தாண்டியே சீசன் 1 பயங்கரமாக ஃபேன்ஸை பூர்த்தி பண்ணுச்சுன்னு வச்சுக்கலாம். எனக்கெல்லாம் சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் சீசன் 2க்கான ஹைப்பையும் ரொம்ப பயங்கரமாக சீசன் 1லேயே ஏற்படுத்திட்டாங்க. சீசன் 1ஐயே ரொம்ப ஓப்பன் எண்டாக தான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 1 மாதிரியே இந்த லோக்கி சீசன் 2வும் மல்டிவர்சல் சாகாவுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்டை பார்த்தே ஆகணும். அண்ட் இப்போ வரைக்குமே ரிலீஸ் டேட்டை இந்த சீரீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணல. சம்மரில் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாசிபிளி சீசன் 1 மாதிரியே மே இல்லை ஜூன் மாதம் இந்த சீரீஸ் ஸ்ட்ரீம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் சீசன் 1 அளவுக்கு சீசன் 2ஐயும் தரமாக கொடுக்குறாங்களான்னு. அண்ட் ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷனில் இந்த வருஷம் இருக்கிறதுலே ரொம்ப ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டாக எனக்கு ஃபீல் ஆகிறது அண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டமேனியா படம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நிறைய பேருக்கு ரொம்ப மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட் மேலே இருக்க ஹைப் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மெயின் ரீசன் கேங் த கான்கரர் தான். பட் அண்ட்மேன் 3 படத்தில் வர போகிற அந்த கேங் வேரியன்ட் இப்போ சீக்ரெட் வார்ஸ் படத்துக்கு மெயின் வில்லனாக வரமாட்டாருங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக கூட இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் அவர் மெயின் வில்லனாக வராரோ வரலையோ, கிடைச்சிருக்க நிறைய பிளாட் லீக்ஸ் பிரகாரம் இந்த படத்தில் வர போகிற கேங் வேரியன்ட் ஒரு வாரியர் கேங் வேரியண்ட்டாக இருப்பாராம். நிறைய ரியாலிட்டியில் ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸோட இந்த கேங் வேரியன் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாராம். அதனால் இவர் சீக்ரெட் வார்ஸ் படத்துக்கு மெயின் வில்லனாக அப்பியர் ஆகலினாலும் ஒரு முக்கியமான கேங் வேரியண்ட்டாக இந்த மல்டிவர்சல் சாகாவுக்கு கண்டிப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை ஆண்ட்மேனுக்கு வில்லனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆண்ட்மேன் படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய படங்கள், ரொம்ப பெரிய ஸ்டேக்ஸ் கொண்ட படங்களாக இருக்காது. பட் ஆண்ட்மேன் 3 படம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான படமாக தான் இருக்குமா. டேரக்டர் பெய்டன் ரீட் கூட இந்த படம் அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஹைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அண்ட் நிறையா இன்சைடர்ஸும் ஆண்ட்மேன் 3 படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக
இருக்குங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓவராலாக படத்தோட ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரையுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அளவுக்கு ஹைப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுதா இல்லையானு. அண்ட் இங்கே இருக்க இன்னொரு நல்ல விஷயம், இந்த படம் வர February 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த படம் இன்னும் கூடி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அது நல்ல விஷயம் தானே. அண்ட் ஃபேஸ் ஃபைவோட மொதல் ப்ராஜெக்ட் வேற, தரமாக இந்த படத்திலிருந்து ஃபேஸ் ஃபைவ் ஆரம்பிச்சா உண்மையிலுமே தாறுமாறாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ இதோட என்னோட ஆன்டிசிபேட்டட் லிஸ்ட் முடிஞ்சது. இதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு படத்தோட ஆன்டிசிபேஷனை பொறுத்து உங்களுக்கு தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.